வணக்கம். சற்று முன் வெளியான மிகவும் முக்கியமான செய்தி, தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மழை வந்து பிரித்து மேஞ்சிட்ருக்கு. ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்கள் வந்து பள்ளி கல்லூரிக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை வந்து வழங்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்கள் வந்து மழை நீடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து வானிலை மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் இருக்க பள்ளி கல்லூரிக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அது கூட பார்த்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு வந்து மழை தொடரும் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இது போன்ற முக்கியமான அறிவிப்பை அடுத்த செகண்டே துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ குள்ள போயிடலாம். கேரளா கடலோர பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடக்கு சுழற்சியின் காரணமாக தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில், வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்குமே இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டுமே விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கேரளா கடலோர பகுதிகள் மேல்நிலவும் வளிமண்டல கீழடக்கு சுழற்சியின் காரணமாக தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அவ்வப்போது ஒரு சில இடங்களில் விட்டுவிட்டு மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னையை பொறுத்தவரை வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் விருதுநகர் மற்றும் தேனி மாவட்டங்களில் விட்டுவிட்டு நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. ஆகையால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விருதுநகர் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும், தேனி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டுமே விடுமுறை என மாவட்ட ஆட்சியர்கள் அறிவுறுத்தியுள்ளன. ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது வந்து மழை வந்து பெஞ்சிட்ருக்கு. அதில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் கிடைக்கப்பட்ட தகவலின்படி தேனி மற்றும் விருதுநகர் பார்த்தீங்கன்னா வந்து விடுமுறை வழங்கியிருக்காங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா மேலும் வந்து மழை நீடிச்சது அப்படின்னா மற்ற மாவட்டங்களுக்கு வந்து விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ விடுமுறை விட்டாங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து உடனே வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வரப்போகிற அப்டேட் உடனே தெரிஞ்சு வச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். வணக்கம்.